மா நித்யானந்த். ஸோ இது எல்லாருக்குமே இந்த ரொம்ப ரீசண்டாக ரொம்பவே வைரலாக பரப்பிட்டுருக்க ஒரு சர்ச்சை, இந்த நம்ம ஆண்டாளை பற்றி வைரமுத்து தப்பாக பேசினது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து தர்மத்திலே, ஹிந்து கலாச்சாரத்திலே கடவுள் வழிபாடாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம உறவுகளாக இருந்தாலும், நம்ம கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையான கலாச்சாரம். அதாவது இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஆண்டாள் எடுத்தீங்கன்னா அவங்கள பல கோடிக்கணக்கான மக்கள் கடவுளாக தெய்வமாக வழிபடுறாங்க. அவங்கள வந்து அவங்க வந்து சேஸ்திட்டிக்கு மறுவடிவமாக, கற்புக்கு மறுவடிவமாக பல கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இந்து கலாச்சாரம் மீனாட்சி தேவியாகவும் இருக்கட்டும், ஆண்டாளாகவும் இருக்கட்டும், அந்த கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவங்களெல்லாம் வந்து அன்னையாகவும், இல்லை அவங்களோட உறவு, வாழ்க்கையில் இருக்கிற ஒரே உறவாகவும், ஏன்னா பல்வேறு விதமாக அவங்க எல்லாருமே வழிபடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்காம, இல்லை அது சரியாக புரிய ஒரு தவறான கருத்தை உலகத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நடந்தது இந்த வைரமுத்து வந்து ஆண்டாளை பற்றி தேவதாசின்னு சொல்லி சொன்ன இந்த ஒரு வீடியோ, அது இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து கலாச்சாரத்தோட இப்போ ஹிந்துவிசத்தை பற்றி பேசும்பொழுது நல்லா எல்லாருமே இது என்ன நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஐயா, நம்ம ஹிந்துவா அமைதியாக இருந்தோம்னா அது அந்த நாத்திகர்களுக்கோ இல்லை அடுத்தவங்களுக்கோ அது ஒரு தெம்பாக போயிடுது, சனாதன இந்து தர்மத்தை பற்றி தப்பாக பேசுறது. ஆனால் எப்போ இதை நம்ம தொடர்ந்து, இப்போ வைரமுத்துவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க பேசுறது அவங்கள பற்றி இல்லை தப்பா, என்னோட தர்மத்தை யார் எதிர்த்தாலுமே அதை நம்ம கூட நிற்கிறது தான் நம்மளோட தர்மம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாராக இருந்தாலுமே இந்த கலாச்சாரத்தை புரியாமல், இல்லை ஹிந்துவிசத்தில் இந்த ஆன்மீகத்தை புரியாம நிறைய பேர் அந்த கருத்தை அவங்க வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, அந்த தவறான கருத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் யார் மாதிரி ஆளுங்க, இப்போ வந்து ஒருத்தவங்க சில பேர் ஒரு வார்த்தை சொன்னா அது நிறைய பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க ஒரு சரியான புரிதல் இல்லாம தவறா பேசும்பொழுது அது ஒரு பெரிய மொத்த இப்போ நிறைய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தவறான கருத்தை சொல்லி கொடுக்கறது. இப்போ நம்ம கண்டிப்பா இப்போ யாராவது நம்ம அம்மா பத்தி சொல்லும்பொழுது, இல்லை அப்பா பத்தி சொல்லும்போது, நம்ம சும்மா அப்படியே போய் சொல்ல மாட்டோம், இல்லை அடுத்தவங்க அப்பா அம்மா பத்தி பேசும்பொழுதும் அவ்வளோ ஈஸியா போய் சொல்ல மாட்டோம், ஏ உங்க அப்பா அம்மா இப்படி, உங்க அம்மா இப்படின்னு நம்ம ஈஸியா சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த கருத்து, அந்த தர்மத்தை, அந்த தர்மத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்கா இருக்கும்னு. இதை புரியாம நிறைய பேர், நிறைய ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தொடர்ந்து இந்த கருத்தை பாதிக்கிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாராவது உங்களோட தர்மத்தையோ இல்ல நீங்க ஃபாலோ பண்ணுறதையோ பேசும்பொழுது அந்த கருத்து உங்களுக்கு அது கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தை ஏதாவது ஒரு தவறான கருத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்து அதை மெதுவாக அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. நிறைய பேர் கேட்கலாம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேசலாம், இந்த எப்படி உங்களுக்கு வந்து கோவம் வரலாம் ஒரு சன்னியாசியான்னு. நான் எல்லா உங்கள் எல்லாருக்குமே ஒன்று ஒன்று கேட்குறேன், நியாயமாக உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யாராவது பேசணும் கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் வராதா? நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் போய் சண்டை போட மாட்டீங்களா? ஹிந்துவிசம், ஹிந்து தர்மம் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்குது, அது ஒரு வாழ்க்கை முறை. அதை எதிர்த்து பேசும் பொழுது நானும் உங்க எல்லாரையும் கோவப்பட சொல்லுங்க, ஆனால் சனாதன இந்து தர்மத்துக்கு அப்போ நின்று எதிர்த்து அதுக்கு கேள்வி கேட்கறது நம்மளோட பொறுப்பு. அந்த தர்மத்தை வாழற நம், ஏன்னா அந்த தர்மத்தை அனுபவிக்கிற நம்மளோட கண்டிப்பா அது ஃபுல்லா நம்மளோட பொறுப்பு. அதுக்கு நீங்க கேள்வி கேட்கறது இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஈஸியா ஒருத்தவங்க சொல்லிடலாம், ஏ நீ தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஆனால் அந்த ஒருத்தவங்களை தவறுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தவறுன்னு சொல்லி அந்த கருத்தை பரப்பிடுறது ஈஸி, ஆனால் அந்த கருத்தை பரப்பாம நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈஸியாக ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லலே உங்கள் அப்பா அம்மா இப்படி, உங்கள் அப்பா அம்மா இப்படின்னு. ஆனால் உண்மையை தெரிஞ்சவங்க
நிறைய பேர் கேக்குறாங்க இப்ப வந்து எப்படி ஒரு சன்னியாசிங்கெல்லாம் ஓப்படலாம், இல்ல எப்படி சன்னியாசிங்கெல்லாம் வந்து அகைன்ஸ்டா பேச நீங்களும் பேசுதான்னு. உங்க எல்லாரோட அப்பா அம்மாவையோ இல்ல உங்க எல்லாரோட உறவினர், நீங்க யாரோடய க்ளோஸா இருக்கீங்களா, அவங்கள தப்பா பேசும்பொழுது உங்க எல்லாருக்குமே கோவம் வரும் இல்லையா? உங்க எல்லாரையுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா உங்க எல்லாருமே கோவப்பட சொல்ல. ஆனா நம்ம தர்மத்தை பத்தி, நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்குற இந்த வாழ்க்கை முறையை பத்தி தவறான கருத்துக்கள் பரப்பும் பொழுது அது கண்டிப்பா முக்கியமா நம்ம பொறுப்பு. நம்ம அதை கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஏன்னா இப்போ இல்லாட்டி தொடர்ந்து ஈஸி, அதுவும் யாரெல்லாம் சொன்னா ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பரவுதோ அந்த மாதிரி ஜனங்க சொல்லும் பொழுது அது ரொம்ப ஒரு தவறான கருத்தா நிறைய பேருக்கு பரவுறது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு இது எனக்கு யாரும் சொல்லி கொடுத்த வேண்டியதில்லை. ஆனா இப்போ நம்மளோட கருத்து, நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு வாழ்க்கை முறைய நாலு பேர் தவறா பேசினா, இல்ல நம்மளுக்கு இப்போ தொடர்ந்து யாராவது தவறான கருத்து சொல்லி, உங்க நம்ம அப்பா அம்மா பத்தி நம்ம தவறா பேச உடனே நம்ம என்ன நம்ம வெயிட் பண்ணுவோமா யாராவது வந்து சொல்லி கொடுக்கட்டும்னு? நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்குற இந்த சனாதன ஹிந்து தர்மத்தையுமே நாலு பேரு தவறா பேசினா கண்டிப்பா எல்லாருக்கும் வலிக்கும். அந்த வலியதான் நான் ஒண்ணும் சொல்ல, நான் ஒண்ணும் அமைதியா இருக்க சொல்லல, இல்ல நான் ஒண்ணும் போய் அடுத்தவங்களை அதனால அடுத்தவங்களை அடி அப்படின்னு சொல்லல.